விரைவுச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை கூற்றோடு பகுதியில் உள்ள அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் ஆய்வு நடத்தினர். அப்போது மாணவர்களின் தேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கீதா ஜீவன் தமிழகத்தில் குழந்தைகள் திருமணம் படிப்படியாக குறைந்து வருவதாக கூறினார். கொரோனா தொற்றால் உயிரிழந்த 16 பத்திரிகையாளர் குடும்பங்கள் உட்பட 35 பத்திரிகையாளர் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் அபூர்வ சந்திரா தலைமையிலான பத்திரிகையாளர் நலத்திட்ட குழு அளித்த பரிந்துரையின் பேரில் மத்திய அரசு இதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு பத்திரிகையாளர் குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். இதற்காக மொத்தம் 1,81,00,000 ரூபாய் வழங்க கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 2 இடங்களில் நியாய விலைக் கடைகளை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் சர்க்கரை ஆகிய பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆவடி மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச நிதி சேவைகள் ஆணையத்தின் வரைவு விதிமுறைகள் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் மற்றும் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களால் கடலோர கல்வி மையங்கள் நடத்தப்படுகின்றன. இவற்றின் செயல்பாட்டில் சீரான ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குவதற்கு வரைவு விதிமுறைகளை சர்வதேச நிதி சேவைகள் ஆணையம் தயாரித்துள்ளது. உலக அளவில் பின்பற்றப்படும் தலைசிறந்த நடைமுறைகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த வரைவு விதிமுறைகள் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கோரப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 1,43,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம், மின்னணு சாதனங்கள் மற்றும் குங்குமப்பூ பறிமுதல் செய்யப்பட்டது. ஷார்ஜாவிலிருந்து விமானம் மூலம் வந்திறங்கிய பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது சென்னை மற்றும் திருச்சியைச் சேர்ந்த 2 பயணிகள் தங்கம், குங்குமப்பூ உள்ளிட்ட பொருட்களை மறைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக இருவரையும் கைது செய்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையைப் போன்று திருச்சியிலும் ரத யாத்திரை நடத்தப்பட்டது. பாரம்பரிய தோற்றத்துடன் வடிவமைக்கப்பட்ட இந்த ரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர், பலராமர், தேவி சுபத்ரா ஆகியோர் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருச்சி சத்திரம் அண்ணா சிலை அருகே தொடங்கிய இந்த பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையில் 1,000,000,000 பக்தர்கள் கலந்து கொண்டனா்.